த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். இந்த லெசனோட பிகினிங் பார்க்கும் போதே ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த லெசனில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெசனில் நம்ம நேஷனலிசம் எப்படி யூரோப்பில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத, அந்த நேஷனலிசம் ஐடியா எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இதை ஒரு இந்த பெயிண்டிங் மூலயமா சொல்லப்படுற ஒரு சின்ன விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சார் அப்படின்னு சொன்னோம்னா, 1848 ஃபெட்ரிக் சோரியோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் 4 பெயிண்டிங் வரைஞ்சார். அதில் ஒன் ஆஃப் த பெயிண்டிங் இது ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் இந்த யூரோப்பில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொசைட்டியில் இருக்கலை, அதுதான் உண்மையான விஷயம். அவர் என்ன பண்ணார், தன்னோட விஷன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொசைட்டியோட வியூவை அவர் பெயிண்டிங் மூலயமா வரைஞ்சார். இது ரொம்ப பாப்புலரான ஒரு பெரிய பெயிண்டிங், அதனால தான் இந்த பெயிண்டிங் பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, ட்ரீம் ஆஃப் வேர்ல்டு வைட் டெமோக்ரட்டிக் அண்ட் சோஷியல் ரிப்பப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது, இது ட்ரீமாக இருந்தது, இது சொசைட்டியோட ஒரு விஷ் அப்படிங்கிறது தான் இவர் ஃப்ரெட்ரிக் சோரியோ அப்படியே வரைஞ்சிருக்கார். இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ லிபாரிட்டி ஆஃப் ஸ்டாச்சூஸ் தெர் ஆர் மெனி கண்ட்ரிஸ் ரொம்ப யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் கிராஸ் ஆகுது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க வித் தேர் ஃப்ளாக், அவங்களோட ஃப்ளாக் குறிப்பிட்ட அவங்களோட விமன்ஸோ விமன் ஆல் த கிளாஸஸ் ஆஃப் த பீப்புள் சோஷியல் கிளாஸஸ் விமன்னு மென்னு எல்லாருமே சேர்ந்து தான் போகிறாங்க. இது என்னத்தை குறிக்குதுன்னா, எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாருமே தன்னோட ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாச்சூஸ் ஆஃப் லிபாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ லிபாரிட்டினாலே ஃப்ரீடம். ஸோ யார் யார் அந்த ஸ்டாச்சூஸ் ஆஃப் லிபாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ரெண்டு கண்ட்ரி ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவும் சுவிட்சர்லாண்டும் அவங்க அப்பவே ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க. தட் மீன்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது, டெமோக்ரட்டிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க கிராஸ் ஆனதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரான்ஸுமே வாங்கிட்டாங்க, அவங்களுமே டெமோக்ரட்டிக் ஆகிட்டாங்க, ரிப்பப்ளிக் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுமே ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா அந்த பெயிண்டிங்கில் ஃபோர் கிரவுண்டில் சில க்ரௌன் பீசஸ் எல்லாமே பிரேக் ஆகிருக்கு. இது எதை இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது மொனார்கி அப்படிங்கிறத இல்லை, அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்சுலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டை சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, மொனார்கிங்கிறதே கிடையாது, அபாலிஷ் பண்ணிட்டாங்க, டெமோக்ரட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் த யூரோப். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் த சொசைட்டி பட் இஸ் இஸ் அ ஃபிக்ஷன், அதுதான் சொல்கிறாரு ஃப்ரெட்ரிக் சோரியோட ஒரு விஷன், அந்த சொசைட்டி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இஸ் ஆப்ட் ஒன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, ஒட்டோப்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அது தொடர்ந்து பார்த்தோம்னா ஜெர்மனி, அதுக்கடுத்து போலாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஸ்ட்ரியா, அப்படி பல நாடுகளுமே அந்த ஸ்டாச்சூஸ் ஆஃப் லிபாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாமே தொடர்ந்து ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பார்த்தோம்னா மேலே பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்டின் ஜீசஸ் கிரைஸ்ட்டு மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாமே பிளஸ் பண்ணுறாங்க. இது எதை இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ண பிரதர்ஹுட்டாக வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்ம நேஷ்னலிசம் அப்படிங்கிறத ஒரு இப்படி இருந்தால் நல்லா இருந்தா நல்லாயிருக்கும், பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணுற மாதிரி இந்த பெயிண்டிங். அது ஒரு ஃபேமஸான பெயிண்டிங், இதை வச்சு தான் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஐடியாவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த இதிலேயே நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நேஷன் ஸ்டேட் எப்படி உருவாச்சு யூரோப்பில் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு மாடர்ன் ஸ்டேட்டாக இருந்துச்சு. மாடர்ன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டிஃபைன்டு, கிளியர்லி டிஃபைன்டு அவங்களுக்குள்ள ஒரு டெரிட்டரி இருக்கணும், கிளியர்லி பவுண்ட்ரி இருக்கணும், அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அதுதான் மாடர்ன் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மாடர்ன் ஸ்டேட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேஷன் ஸ்டேட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது, இட் இஸ் எ மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன் அண்ட் நாட் ஓன்லி இட்ஸ் ரூலர்ஸ். என்ன பண்ணணும், அவங்க தான் ஆக்சுவலி தே ஹாவ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஷுட் பி இன்வால்வ் இன் த டிசிஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, த காமன்னஸ் அந்த ரூலர்ஸு கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த சிட்டிசன் ஷுட் பி கிரியேட் த காமன்னஸ் த சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி ஷேர்டு ஹிஸ்ட்ரி அண்ட் டிசன்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஷேர்டு ஹிஸ்ட்ரி இருக்கணும். இந்த காமன்னஸ் அவங்க எல்லாத்தையும் ஒருத்தவங்க நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய ஒரு சென்ஸ் அவங்களுக்குள்ளே வரணும், அதுதான் நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேபி அ லாங்குவேஜ், இட் மேபி அபவுட் தேர் எத்னிக், இட் மேபி அதர் கல்ச்சர்ஸ், இது
மேபி அவங்களை எந்த ஒரு வகையிலையாச்சுமே ஒன்னஸ் கொண்டு வரணும். தே ஷுட் பி ஹாவ் திஸ் இஸ் யோர் லேண்ட், திஸ் இஸ் யோர் கண்ட்ரி, திஸ் இஸ் யோர் கண்ட்ரி லைக் தட் அப்படிங்கிற ஒரு சென்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும் அந்த அப்படிங்கிறது தான் நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காமன்னன்ஸு எப்படி, இது இஸ் நாட் கோயிங் டு பி எப்படி, இது லாங் ப்ராசஸாக இருந்திருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பாஸ், இட் இஸ் த்ரோ த ஸ்ட்ரகிள்ஸ், இட் இஸ் ஃபோர்ஜ் த்ரோ த ஸ்ட்ரகிள்ஸ், த்ரோ த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் அண்ட் த காமன் பீப்புள். அப்படி தான் அந்த நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சென்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல் ஓவர் இந்த லெசனை இந்த இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறதுனா ரொம்ப இம்பார்ட்டண்டான வெரி விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று நேஷன் ஸ்டேட்டுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு மாடர்ன் ஸ்டேட்டுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், நேஷ்னலிசம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். த நேஷ்னலிசம் அப்படின்னா எ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வித் த நேஷன்ஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறத இருந்துச்சுன்னா அதுதான் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதுக்குரிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் இதில் வர்ற கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் ஒன்று வேர்டாக இருக்கும். ஃபெட்ரிக் சோரியா யார், ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டாக, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஒன் வேர்டு தான் வரும். சரிங்களா, ஐ திங்க் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சுட்டா நெக்ஸ்ட் நம்ம வர சீரியஸில் எப்படி இந்த நேஷனலிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, எந்தெந்த கண்ட்ரி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா தயவுசெய்து தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.